சென்னையில் போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டரில் கொல்லப்பட்டு இருப்பதை கேரள மக்கள் வரவேற்று இருக்கின்றனர். காக்காதோப்பு பாலாஜியின் கூட்டாளி சீடி மணி சேலத்தில் சிக்கியுள்ளார். சென்னை வியாசர்பாடி அருகே கடந்த செப்டம்பர் 18 அதிகாலை சோதனையில் ஈடுபட்டு இருந்த போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற பிரபல ரவுடி காக்காதோப்பு பாலாஜி சுட்டுக் கொல்லப்பட்டார். 5 கொலைகள் உட்பட 50 மேற்பட்ட வழக்குகளில் தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் சிக்கினார். அப்போது போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் காக்காதோப்பு பாலாஜி உயிரிழந்ததாக காவல்துறை கூறியது. இந்த நிலையில் ரவுடி காக்காதோப்பு பாலாஜியை தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர் செய்ததற்கு பாராட்டு தெரிவித்து கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் கேரள இளைஞர்கள் பேனர்கள் வைத்து பாராட்டு தெரிவித்துள்ளனர். இது வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. ரவுடி காக்காதோப்பு பாலாஜி 1.5 கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் பெரம்பரா பகுதியில் தலைமறைவாக இருந்துள்ளார். அவர் பிரபல ரவுடி என்பது அந்த பகுதி மக்களுக்கு தெரியாது. அவர் பதுக்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கு சென்ற தமிழக தனிப்படை போலீசார் மட்டியில் சென்று அவரை பிடிக்க முயன்றனர். அதற்காக அங்குள்ள வீடு ஒன்றின் கதவை தட்டி போலீசார் விசாரிக்கும் போது பெண் ஒருவர் பதிலளித்துள்ளார். வந்தவர்கள் தமிழக காவல்துறையினர் என தெரியாமல் அச்சப்பட்டு கதவை மூடியுள்ளார். காக்காதோப்பு பாலாஜியை மறைத்து வைக்க முயல்கிறார்கள் என நினைத்து போலீசார் வீட்டின் உள்ளே செல்ல முயற்சித்து உள்ளனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள கேரள மக்கள் போலீசாரை சுற்றி வளைத்தனர். அதன் பிறகு விசாரணை செய்த போதுதான் தமிழக காவல்துறையினர் ரவுடி காக்காதோப்பு பாலாஜியை பிடிக்க வந்தது கேரள மக்களுக்கு தெரிய வந்தது. காக்காதோப்பு பாலாஜி மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 59 வழக்குகள் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். காக்காதோப்பு பாலாஜி இருக்கும் வீட்டுக்கு பதிலாக வேறு வீட்டிற்குள் போலீசார் நுழைய முற்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது. பின்னர் விவசாயி ஒருவர் துணையுடன் சரியான வீட்டை அடையாளம் கண்ட போலீசார் அந்த வீட்டிற்குள் செல்வதற்குள் அங்கிருந்து காக்காதோப்பு பாலாஜி தப்பிவிட்டார். காக்காதோப்பு பாலாஜி ஆயுர்வேத சிகிச்சைக்காக வந்ததாக அங்குள்ளவர்கள் முதலில் நினைத்துள்ளனர். ஆனால் அவர் அடிக்கடி கோழிக்கறி வாங்கி சென்று சாப்பிட்ட போது அங்குள்ள மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு உள்ளது. சிகிச்சையின் போது மாமிசம் சாப்பிடாமல் தானே இருப்பார்கள் என்று சந்தேகித்து உள்ளனர். அதன் பிறகு போலீசார் வந்து ரவுடி காக்காதோப்பு பாலாஜியை துப்பாக்கி முனையில் கைது செய்ய முயன்ற போதுதான் தங்கள் பகுதியில் தங்கியிருந்தது மிக பெரிய ரவுடி என்பதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மீண்டும் ரவுடி காக்காதோப்பு பாலாஜி நமது பகுதிக்கு வர வாய்ப்புள்ளது என கோழிக்கோடு மக்கள் அச்சத்தில் இருந்தனர். இந்த நிலையில் சென்னையில் தமிழக போலீசார் ரவுடி காக்காதோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொன்ற தகவல் அறிந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ரவுடி காக்காதோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொன்ற தமிழக காவல்துறையை பாராட்டும் வகையில் அவர்கள் அங்கு பேனர்கள் வைத்து உள்ளனர். இந்த நிலையில் காக்காதோப்பு பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளி சீடி மணி சேலத்தில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். A+ கேட்டகரி ரவுடியான அவர் மீது 10 கொலைகள், 7 கொள்ளை உள்ளிட்ட 32 வழக்குகள் உள்ளன. அந்த வழக்குகளில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்த அவரை கைது செய்து ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. அதன் அடிப்படையில் சிடி மணி கைது செய்யப்பட்டு உள்ளார். இதையடுத்து அவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டு விடுவாரோ என அவரது பெற்றோர் கலக்கமடைந்து உள்ளனர். தமது மகனுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கும்படி சிடி மணியின் தந்தை கோரிக்கை விடுத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.